அர்ப்பணிப்பு அல்லேலூயா ஆராதிப்பு அல்லேலூயா அர்ப்பணிப்பு அல்லேலூயா ஆராதிப்பு ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெப நாளிலே இந்த காணொளியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் திருச்சபையின் சார்பிலேயும் தலைமை போதகர் அவர்களுடைய சார்பிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச நாளிலும் ஒரு சிறு கூட்டமாய் இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவரே கூடி சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, உம்மை ஆண்டவரே குறித்து பாடுகிற அந்த பாடலும் எப்பொழுதும் எங்கள் வாயிலே நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் ஒரு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் தொடங்கி முடிவு பரியந்தமும் உம்முடைய பரிசுத்தமான கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற எங்கள் ஊழியக்காரரை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவரை மறைத்து நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தொடர்ந்து ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவரே விடுதலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் ஒரு உயர்வையும் கர்த்தர் நீர் கட்டளிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் துதி ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை நான் அழைக்கிறேன். ப்ரைஸ் லார்ட். இது ஆராதனை நேரம். சில பாடலை பாடிக்கூட அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதல் பாடல் கூட, கர்த்தரை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் என்று சொல்லி கூட. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகே நான் எதிர்த்து வென்றிடுவேன் என்று சொல்லி கூட அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். எனது பெலனும் எனது மீட்பரும் இது மாணவர், நம்பி இருக்கும் கேடையும் கோட்டையும் மாணவர் என்று சொல்லி கூட அடுத்த அடியை பாடி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் நான், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த நாளின் வசனத்தின் பிரகாரமாய் கூட என் கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல அடுத்த பாடல் கூட எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி கூட அப்பா நாம துமையப்படுத்தலாம். பிரைஸ் காட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், ஏசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், ஏசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே என்று சொல்லிக்கூட முழு இருதயத்தோடும் கூட அப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையெல்லாம் நீரே ஆண்டவர் என்று சொல்லிக் கூட பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah. நன்றி லார்ட். இன்னொரு பாடலுக்கு பாடிக்கூட நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை எனக்கு செய்தபடியால் என் ஆண்டவருக்கு இதோ இந்த காலை வேளையிலும் கூட, இந்த உபவாச நாளிலும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அப்பாவை பாடி மகிமைப்படுத்தலாமா? Hallelujah. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, என் ஆண்டவரை போற்றுவே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் நம்மை பாதுகாத்த நல்ல தேவன் மீண்டும் சிவனை கொடுத்து நீர் எங்களை வாழ வைத்திரே. நன்றியையா என்று சொல்லி கூட ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என் இயேசுவை போற்றுவேன். Thank you Pastor. இப்பொழுதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களுக்காகவும், 11 மெம்பர்ஸ்களுக்காகவும், 24 எல்டர்ஸ்க்காகவும் நம் மத்தியில் இருக்கிற பிரதர் ஜான் சாலமோன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை கொண்ட தேவனே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜப குறிப்புக்காக உம்முடைய பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியர்களையும் கருத்தில் போடுகிறேன், 11 மெம்பர்ஸ் டீமையும் கருத்தில் போடுகிறேன், 24 எல்டர்ஸையும் கருத்தில் போடுகிறேன் கர்த்தாவே. நீர் அவர்களை சபைக்கு தூணும் ஆதாரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் நீதிமான்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு முழங்கால்களையும், எங்களுடைய பிரேயர் டீமில் இருக்கிற ஒவ்வொரு ஜப வீரர்களுடைய முழங்கால்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உடன் ஊழியர்களை ஆண்டவரே சப்பா குடும்பமாய் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பாஸ்டர் மணி அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், பாஸ்டர் ராமு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், பாஸ்டர் புஷ்பராஜ் மற்றும் பாஸ்டர் ஆப்ரஹாமை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தருளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி செல்லுங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தர். ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியடில் கூட ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் கர்த்தர் பெரிய மாறுதலை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே. ஆவிக்குரிய மன்னாவை ஆண்டவரே அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே வீட்டில் இருந்தவாக கர்த்தாவே காணொலி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு செய்தியிலிருந்து ஆண்டவரே அநேக ஆவிக்குரிய ரகசியங்களையும் ஆண்டவரே வேத மறைப்பொருள்களையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இரவும் பகலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் தியானமாக இருந்து பாக்கியவான்கள் என்று பேர் எடுக்க கர்த்தர் இந்த நாட்களில் நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு விசியாய் கூட தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பண தேவைகளும் பொருட்தேவைகளும் சந்தித்தருளுங்க ஆண்டவரே. வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நிரப்பியறல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சபை திறந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே ஒரு பெரிய சாட்சியோடு உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் போடுகிறேன், நீர் மாத்திரம் மகிமையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் உயரவீராக கர்த்தர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா துதி கன மகிமுக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க் யூ பிரதர். அதைத் தொடர்ந்து நமது திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும், கிளை திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை நான் ஜெபத்திற்காக அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளை காயம் கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்களும் சபையாய் நின்று கொண்டிருக்கிறது
உம்முடைய சுத்த கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. தகப்பனே, கோழியானது தன் குஞ்சுகளை பராமரித்து வழி நடத்துகிறது போல இந்த நாளிலும் ஆண்டவரே சபையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், இதோ ஆண்டவரே கிள சபையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் காத்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. எந்த குறைவுமின்றி என் தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் தகப்பன நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த சபையின் ஜனங்களுக்காயும் கூட உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே இதோ சபையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகக்கூடாதபடிக்கு என் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. புறஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவரே இதோ சபையின் ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்று. ஆம் தகப்பனே, இதோ தகப்பன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்னதுபடி ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் இந்த நாட்களில் என்னை செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய வாக்கு தத்துவம் ஆண்டவரே சபையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே தனித்தனியாய் பேரு பேராய் குடும்பம் குடும்பமே கொடுக்கப்பட்ட உம்முடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரே இந்த நாளில கர்த்தராகிய தேவன் தாமே நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருந்து நீங்க பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே. இதோ இதும் சொல்லுகிறது போல என் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள், ஏனெனில் அவரே கர்த்தராகிய யெகோவா நித்திய கேடகமா இருக்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறது போல இதோ தகப்பனே நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, தேவ ஆவியானவர் மாத்திரமே எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நீர் எங்களுக்கு நித்திய கேடகமாக இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்த போவதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். அதை தொடர்ந்து நமது தலைமை போதகர் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச நாளிலே கர்த்தாவே நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய திருச்சபையின் தலைமை போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவரே இம்மட்டுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்தமான கர்த்தருக்குள்ளாய் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தனீர் அவருக்கு ஒரு புது பலனை கட்டளையிட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 2020 ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு தரிசனத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பலத்தினாலே அவர் இடை கட்டுங்க கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் காலேபு 80 வயதுள்ளவனாய் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவன் 40 வயதுள்ளவனாய் ஒரு பலத்தை பெற்றவனாய் காணப்பட்டான் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக இன்னும் அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவரே தேவனை குறித்தும் ஆண்டவரே சிலுவையின் பாடுகளை குறித்தும் ஆண்டவரே விலைக்கு சொல்லத்தக்கதாக அநேகரை இந்த கடைசி காலங்களிலே ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் கர்த்த நீர் அவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளி ஆண்டவரே காலேபுக்கு அவனுக்கு நீர் எப்படி பலனை கொடுத்தீரோ அம்மட்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஊழியக்காரருக்கு அப்படிப்பட்ட நீர் ஒரு பலத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. அவருடைய குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியம் ஆண்டவரே, உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவருக்கு கொடுத்த திட்டம் முழுவதுமாய் நிறைவேறும் அளவும் உம்முடைய கரம் அவரோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இன்னும் தொடர்ந்து அவரை வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நமது தேசத்திற்கா தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் தேவனாகிய கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து கோவிட் 19 தேவன் எல்லாருக்கும் ஒரு பூரண ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாகவும்
பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பலனை தரும்படியாகவும், அது மாத்திரமல்ல இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் எல்லா திருச்சபைகளும் சீக்கிரமாய் திறக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, கர்த்தரை முழு இருதயத்தோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய வாசலை திறந்து தரும்படியாக நமது திருச்சபையின் மூலமாய் அநேகர் கண்டு தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் இப்பொழுது பின்தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அநேக திருச்சபைகளும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த காரியத்திற்காக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் மணியையா அவர்கள் வந்து நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஜெபிப்போ. நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்பை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படியே தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் மேம்படும்படியாய் கூட, ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும்படியாய்கூட, தேசத்தினுடைய செழிப்புக்காகவும் தேசத்தினுடைய நன்மைக்காகவும் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 எழுதப்பட்ட வார்த்தையின்படியே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் இரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை என்று வாசிக்கிறோமே. நீர் மாத்திரமே தேசத்தினுடைய நிலைகளை மாற்ற முடியும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அபயம் விடுகிறோம். கர்த்தர் ஒரு விசையாக இறங்கி இந்த எல்லா விதமான நிலைப்பாடுகளை கர்த்தர் சரிப்படுத்தும்படியாய், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாக நீர் இருக்கிறபடியாலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தும்படியாக என் தேவனாகிய கர்த்தரை ஆலயத்திலே நாங்கள் தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் உண்டாக்கும்படியாய் கூட உம்முடைய சமூகத்திலே ஊக்கமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ராஜா, கர்த்தர் கிரியை செய்யும், கிருபையா இறங்கும், தேவ நாமம் மேன்மை படட்டும்பா. இந்த நாட்களிலே ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மாத்திரம் மேன்மை படட்டும், மகிமை படட்டும். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, கர்த்தாவே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அப்பா, இந்திய தேசத்தில் உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் ஏற்படுத்துங்க. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கட்டும், எல்லா நாவுகளும் உம்மை அறிக்கை பண்ணட்டும்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அதை தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாகவும் நம் மத்தியில் இருக்கிற நமது திருச்சபையின் தலைமை போதகரும் ரெவரண்ட் டாக்டர் ரவி டேனியல் ஐயா அவர்களை செய்திக்காய் அழைக்கிறேன். அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த உபவாச நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:1 முதல் வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அது சங்கீதங்களின் புஸ்தகம்
34:1 Psalms 34 verses 1 and 2. சங்கீதம் 34:1-2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். இந்த ரெண்டு வசனங்களை தாவீது எழுதுகிற பொழுது, தாவீதுடைய சூழ்நிலை நாம் பார்க்கிற பொழுது, த டைட்டில் அபிமலேக் மே ஹாவ் பீன் அ டைட்டில் ஆர் அனதர் நேம் ஃபார் கிங் அஷிஷ் ஆஃப் காத். In the after which he flee to the cave of Adullam, they emphasize on fearing the Lord and trusting the Lord and his goodness would fit into his historical context. Nam idu paarkkira bolude kattarai ekkaalathilum stotharippen avar thudi eppozhudum en vaayil irukkum. Will bless the Lord at all the time, his praise shall continually be in my mouth, my soul shall make its boast in the Lord, the humble shall hear of it and be glad. In the irandu vasanangal ondrum irandaiyum nam paarkkira poludhu Daavidudaiya vaalkaila Daavidu Adullam engiradana ஒரு கேவ் என்று சொன்னால் ஒரு மறைவிடத்திற்கு அவன் போகிறான், ஒரு குகைக்குள் போகிறான் தன்னை மறைத்து கொள்ளும்படியாய். அங்கே தப்பித்து ஓடிப்போய் அத்துலாம் என்கிற ஒரு கேவில் போய் தன்னை மறைத்து கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் இவன் தேவனை பாட நினைக்கிறான், தேவனை உயர்த்தும்படி நினைக்கிறான். அப்பொழுது எழுதப்பட்ட இந்த சங்கீதம், அதை நாம் பார்க்கிறோம். மூன்று நிலைப்பாடுகளில் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். லைக் சாம் 25, திஸ் இஸ் இன் அ அக்ரோஸ்டிக் சாம் வித் அ ஹீப்ரூ லெட்டர் வா, WAW, வா ஒமிட்டட் அண்ட் எக்ஸ்ட்ரா பி ஆடட் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்சஸ் 22. The title connects the psalm with David's dangerous experience with Philistines in Gath. காத்தில் இருக்கிற பெலிஸ்தியர்கள் மூலமாக தாவீதுடைய சூழ்நிலை ஒரு நெருக்கமும் இடுக்கமுமாய் மாறுகிறதை இந்த சங்கீத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஹாப்பினஸ் ஆஃப் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட், தேவனை விசுவாசிக்கிற நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சம்பூரணம், விடுதலை, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த பகுதி நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். த பிளஸ் அப்படிங்கிற வார்த்தை, பிளஸ் த லார்ட், பிளஸ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்போது பிளஸ் த லார்ட், இந்த பிளஸ் என்கிற வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது, BLE என்கிற வார்த்தை, David was delighted to be out of enemy territory where he probably shouldn't have gone to begin with, back in the wilderness with his men. அவனுடைய சத்துருக்களுக்கு தாவீது பயந்து ஓடுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு வந்து விடாதபடி அவன் அடுத்தபடியாக
தன்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையில் சூழலிலிருந்து வனாந்திரமான வாழ்க்கையிலிருந்து நெருக்கத்திலிருந்து ஆபத்து மோசன அசங்களிலிருந்து அவன் திரும்ப அவன் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற பொழுது அவன் மனிதர்களோடு கூட வருகிற பொழுது அவன் சொல்லுகிற நான்கு காரியம் பார்க்கிறோம். பிளஸ், பூஸ்ட், மேக்னிஃபை அண்ட் எக்ஸால்ட். இந்த நான்கு காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை மேன்மைப்படுத்துவேன், அவரை உயர்த்துவேன் என்று தாவீது நான்கு நிலைப்பாடுகளை இந்த வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அனுதினமும் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகள், இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லுகிற நாட்கள், நாம் சபைக்குள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஒரு சபையோடு கூட சபையாய் நாம் தேவனை தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஒரு இருண்ட நாட்களாய் நாம் பார்க்கிறோம். ஒரு டார்க் டேஸ். ஒரு பக்கம் ஒரு வைரஸ் வியாதியினாலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பொருளாதார சூழ்நிலை, எக்கானமி ஃபால். இன்னொரு முறை அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகள். நான்காவது ஆர்டினரி சிட்டிசன்ஸ். இப்படி நாம் பல விதத்தில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்து பிழைக்கிற ஒரு கூலி தொழிலாளியுடைய நிலைமை இந்த நாட்களிலே இரண்டரை மாதங்களாய் அரசாங்கம் எல்லாவற்றை முடக்கி வைத்திருக்கிற பொழுது இந்த ஜனத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், இவர்கள் எதை உண்பார்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று நாம் தொடர்ந்து இவைகளை தியானிக்கிற பொழுது வாசிக்கிற பொழுது நம் இருதயத்திலே காணப்படுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பார், என் ஜனங்களை காப்பாற்றுவார். அப்போது இந்த தாவீதினுடைய சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டதினால இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளே அவன் கடந்து போகிறான், ஆபத்துகளை கடந்து செல்கிறான், அவன் மீட்கப்படுகிறான், திரும்ப தேவனை துதிக்கும்படியான ஒரு இருதயத்தோடு அவன் கடந்து வருகிறான் என்று நாம் பார்க்கிற பொழுது நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாச நம்பிக்கை ஏற்படுகிறது. த ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டினஸ் டுவர்ட்ஸ் அவர் காட். நம் தேவனிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய், விசுவாசம் வைக்கிறவர்களாய், இன்னும் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய், கர்த்தர் நம் இருதயத்தை கண்டு நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம் ஜெபத்தை கேட்டு உபவாசத்தை பார்த்து கர்த்தர் நம்மை ஒரு நிலைமையில் இருந்து இன்னொரு நிலைமைக்குள் அல்லது ஒரு சூழலில் இருந்து வேறொரு சூழலுக்கு கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டு வர நம் தேவன் போதுமானவர் என்று நம் இருதயத்திலே விசுவாசிப்போமானால் அது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்படும். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிற இந்த விசேஷமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், கர்த்தருடைய வசனம் இல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் மத்தேயு 4 இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும்படி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, ஆனால் சபையிலே வசனம் கிடைக்கிறதில்லை. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறோம், ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், ஒரு கண்ணீர் கவலைகளில் இருக்கிறோம், ஒரு எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு சோர்வு. கர்த்தர் எப்பொழுது நம் சபையை மீண்டுமாக திறப்பார், சபை எப்பொழுது திறக்கப்படும், மீண்டுமாக கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இடைப்படுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்கள் விசுவாசிகள் மத்தியில் ஒரு சபைக்குள்ளாக நாம் அதிக எதிர்பார்ப்போடு கூட ஜனங்கள் தங்கள் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் உபவாசத்தையும் ஜனங்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ ஜனங்க இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுகிற பொழுது வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் எட்டாததும் விளங்காததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அப்போ இது வந்து ஒரு நம்ம நினைக்கிறோம், ஒரு சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, நமக்கு எந்த ஒரு மோச நாசமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் வித்தியாசமாய் காணப்படுகிறது, வேறுபட்டு இருக்கிறது, மாறுபட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எடுத்திருக்கிறதான தீர்மானம், கிறிஸ்துவுக்குள் நாம் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, ஒரு சபையின் மேல் நம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து விடுவித்து, நம்மை ஆசிர்வதித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பலப்படுத்தி வழி நடத்த நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார், பலன் உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன், ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கவலைகளை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அதேவன் அவருடைய இருதயம் ஜனங்கள் மேலே பிரியமாக இருக்கிறது, ஒரு அதாவது தவனமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் கேட்கிறதான இந்த தேவ செய்தி நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போ நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரோ என்னை விசாலத்தில் வைத்தார். என் இடுக்கண்களிலே நான் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தேன். எனக்கு ஒத்தாசை தேவன் மாத்திரம் கொடுப்பார். என் வழிகளை தேவன் மாத்திரமே அவர் திறப்பார். என் வாசல்கள் திறக்கப்படும், என் வழிகள் திறக்கப்படும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுமானால் அந்த ஜனங்களுடைய வழிகள் நிச்சயமாக விசுவாசத்தின் வழியாய், நம்பிக்கையின் வழியாய் அதை கர்த்தர் மாற்ற அவர் ஏதுவாக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய நம்பிக்கை ஒரு மனுஷன் பேரில் இல்லை, ஒரு கர்த்தர் பேரில் இருக்கிறது. நாம் கர்த்தரை நம்புகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிப்பார், நம்மை காத்து கொள்ளுவார், நம்மை தப்புவிப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்குள்ளும் இருக்கிறபடினாலே அவர்கள் எந்த நெருக்கத்திலும் எந்த சூழல்களிலும் கர்த்தரை விடாதபடிக்கு அவரை அறிக்கை செய்கிறவர்களாய், அவர்கள் விசுவாசத்தில் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை சுதந்திரிக்கிறவர்களாயும் காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு அடிகளும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு அடிகள், கர்த்தர் நம்மை தாங்குகிற ஒரு வழிகள். இப்போ தாவீது சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன் என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது, His praise shall continually be in my mouth. அவரை துதி எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன், எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது, ஒன் ஆஃப் த சாம்ஸ் மோஸ்ட் கோட்டட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் இன் திஸ் அல்பாபெட்டிக் போயம் தௌ இம்பர்ஃபெக்ட் இன் பார்ட்ஸ் வித் ஈச் வேர்சஸ் பிகினிங் வித் அ சக்சசிவ் லெட்டர் ஆஃப் த ஹீப்ரூ அல்பாபெட்டிக் அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க ஒவ்வொரு வார்த்தையினுடைய துவக்கமும் ஒவ்வொரு வசனத்தின் துவக்கமும் ஒரு அடிப்படையாக ஒரு வரிசையும் கிரமமுமாய் அவன் தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுமானால் அது நாம் கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, நாம் அவரை காணாமல் விசுவாசிக்கிறோம். நாம் அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார், அவர் நமக்கு தயவு செய்வார், அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார், அவர் நமக்கு நம்மை பலப்படுத்துவார், நம்மை தாங்கி நடத்துவார் என்கிறதான நம்பிக்கை நம் இருதயத்தில் அனுதினமும் மேலோங்கி நிற்கிறது, அனுதினமும் நம் இருதயத்தை உயர்த்துகிறது, நம்முடைய எண்ணங்களை உறுதிப்படுத்துகிறது, நம்மை உருவாக்குகிறது. கர்த்தருக்கேற்ற ஒரு கருவியாய் தேவன் நம்மை அனுதினமும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் மார்க் ஹெட்வர்ட் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில்
அனுதினமும் அவர் பிரச்சனைகளை சந்தித்து வந்தார், தோல்விகளை சந்தித்து வந்தார், இடைஞ்சல்களை சந்தித்து வந்தார், நெருக்கங்களை சந்தித்து வந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய ஆலோசனைக்காக தன்னை உருவாக்கின, தன்னை வழி நடத்தின அந்த ஒரு நல்ல மேய்ப்பனிடத்திலே போய் அவர் கேட்டாராம், ஐயா நீங்கள் என்னை பிரித்து அனுப்பினதினாலே நான் இந்த ஊழியத்துக்கு நான் சென்றேன். ஆனால் என் ஊழியத்தின் பாதையில் நான் அநேக நெருக்கங்களை பார்க்கிறேன், சூழல்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறது, பிரச்சனைகள் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை உருவாக்கின தேவ மனிதத்தில் போய் கேட்ட பொழுது அவர் தன்னோடு 2 நாட்கள் தங்கும்படி அவர் இந்த மார்க் ஹெட்வர்டுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்போ இந்த மார்க் ஹெட்வர்ட் அவர்களும் அந்த ஆலோசனையின்படி தன்னுடைய தன்னை வழி நடத்தின ஆவிக்குரிய தகப்பனோடு 2 நாட்கள் தங்கிவிட்டார். 2 நாட்களிலே அவர் 3வது நாள் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்க வந்து தன்னுடைய அவர் ஒன்றுமே பேசலை. அவர் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறதான வழிபாடுகளை, ஜபத்தை, தேவனை துதிப்பதை, அவரை ஆராதிப்பதை, வேதம் வாசிப்பை, உபவாசத்தை அவர் 2 நாட்களும் தான் செய்கிறதை மார்க் ஹெட்வர்ட் காணும்படியாக செய்தார். இந்த மார்க் ஹெட்வர்டுடைய வாழ்க்கையில் 3வது நாள் அவர் தன்னுடைய பிரயாணத்தை தன் பேகெல்லாம் எடுத்துகிட்டு தன்னுடைய பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு ஐயா ரொம்ப நன்றி என்று சொல்லி கிளம்புகிற பொழுது அவர் சொன்னாராம், நான் உனக்கு 2 நாட்கள் உன்னை வைத்து ஆலோசனை சொல்ல நான் காத்திருந்தேன், வா உட்கார் நான் பேசலாம், உனக்கு நான் வழி காட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது மார்க் ஹெட்வர்ட் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஐயா நான் கடந்து போகிறேன், இந்த 2 நாட்களும் நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள் மிகுந்த மிகப்பெரிய ஒரு பாடமாய் என் வாழ்க்கையில் நான் அதை சுதந்திரிக்கப் போகிறேன், நான் அதை பின்பற்றப் போகிறேன், அதை கடைபிடிக்கப் போகிறேன், நீங்கள் உத்தரவு கொடுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டாராம். அப்போ அவருடைய இருதயத்தில் ஒரே ஒரு காரியம், நீ என்ன கற்றுக்கொண்டாய், எதை பெற்றுக்கொண்டாய் என்று அவர் மார்க் ஹெட்வர்ட் கிட்ட கேட்கும் பொழுது, ஐயா நான் நீர் செய்த காரியங்கள் காலையுமே தொடங்கி மாலை வரைக்கும், அல்லது நீர் உபவாசிக்கும் பொழுதும் உபதேசிக்கிற பொழுதும், அல்லது உம்முடைய வேத வாசிப்பிலும் உம்முடைய தியானத்திலும் நான் கற்றுக்கொண்டது. அதாவது அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு அவர் விலகாதபடிக்கு தன்னுடைய சூழலை அவர் பெரிதாக எண்ணாமல் அவர் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவர் காணப்பட்டார். முதலாவது சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாட் எவர் த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் மேபி, வி ஹாவ் டு லேர்ன் டு சப்மிட் டு காட். நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய், ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தேவனிடத்திலே விட்டு விடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த ஊழியருடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்பது, ஒப்பு கொடுப்பது என்பது எல்லா சூழ்நிலைகளையும் தேவனிடத்தில் விட்டு விடுவது என்பது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், இதுக்கு பிறகு அந்த பாவத்தை நினைக்காதபடி விட்டு விடுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அந்த மார்க் ஹெட்வர்டுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொன்ன சொல்லிக் கொடுத்த காரியங்கள் அவள் சொல்லிக் கொடுக்கவில்லை, பார்த்து அறிந்து கொண்ட காரியம். அப்போ இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை நாம் கையாள நினைக்கிறோம். வி வாண்ட் டு ஹேண்டில் ஃபார் அவர் செல்ஃப் வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் மேபி, வி ட்ரை டு ஹேண்டில் ஃபார் அவர் செல்ஃப். நாம் அதை கையாள நினைக்கிறோம், அதிலே நாம் தோற்று விடுகிறோம் அல்லது நன்மையை இழந்து விடுகிறோம் என்று தான் நான் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு நாம் பல விதத்திலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மேன்மையோடு கூட நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் அறிக்கை செய்கிற பொழுது, தட் மீன்ஸ் வி டெலீட் ஃப்ரம் அவர் ஹார்ட், அதை அழித்து விடுகிற பொழுது, அதை மறந்து விடுகிற பொழுது, அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வேறு புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் இருக்குமானால் அதோடு கூட இன்னொரு பொருளை நாம் வைக்க முடியாது, அதை காலி செய்து சுத்தம் பண்ணின பிறகுதான் வேறொரு பொருளையோ அல்லது ஒரு உணவையோ அல்லது நாம் பயன்படுத்த முடியும், அதை நாம் உபயோகப்படுத்த முடியும், அதை நாம் அதை மாற்றி அமைக்கிறோம். அப்போது இருதயம் என்பது ஒரு பொக்கிஷமான ஒரு பாத்திரமாய் நாம் பார்க்கிறோம். ஹார்ட் இஸ் எ வெசல், ஒரு பாத்திரம், நிரம்பி வழிகிற பாத்திரம்.
அப்போ இந்த பாத்திரத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று பார்க்கிறோம். தட் மீன்ஸ் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிப்பானால் அவன் உள்ளத்திலிருந்து ஒரு தெளிந்த நீரோடை புறப்பட்டு ஓடும். அது அநேகருக்கு பிரயோஜனமாய் உபயோகப்படுத்துகிற விதத்தில் அது காணப்படும். இப்போ சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரன் தன்னுடைய சூழல்கள் எல்லாம் அவன் மறந்து கர்த்தரை பாடுகிறான். இப்போ இதை வந்து ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் அந்த பாடல்கள் நம்முடைய பிரச்சனைகளை மறந்து கர்த்தரை உயர்த்துகிற அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். கர்த்தரை பாடுகிற பொழுது அதான் சொல்லுவாங்க, ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன். அப்போது அவருடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம 24/7 அல்லது 365 days நம்முடைய வாழ்க்கையில் வெறும் சந்தோஷம் மட்டுமே இருந்திருந்தால் நம்ம சங்கீதங்களை பாடலாம். நம்ம வாழ்க்கை என்பது அநேக சூழல்களுக்குள் கடந்து போகிறதா இருக்கிற அப்படின்னாலே, சில நேரம் பசியாக இருப்போம், சில நேரத்தில் சாப்பிட்டு திருப்தியாக இருப்போம், சில நேரங்களில் தூங்குவோம், சில நேரத்தில் அந்த தூக்கம் வராது, சில நேரங்களில் இளைப்பாறுவோம், சில நேரத்தில் அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. இப்படி மாறு மாறி மாறி வருகிற பொழுது, காலங்களைப் போல வாழ்க்கையும் மாறி மாறி வருகிற பொழுது, அதைத்தான் தாவீது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஹிஸ் லைஃப். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அதை அனுபவமாய் அதை பார்க்கிறான், அதை அனுபவிக்கிறான். தாவீது அதை அனுபவித்ததுனால தான் பிரச்சனைகளை எல்லாம் ஓரமாய் வைத்து விட்டான்னு சொல்கிறான். எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்ன, த சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வாட் எவர் இட் மே பி, பட் மை ஹார்ட் ப்ரைஸ் மை காட் ஆல் த டே ஆஃப் மை லைஃப். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ இங்கே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, சிங்கிங் ஆஃப் ப்ரைஸ் இஸ் டு பி கண்டினியூவல், அது ஒரு தொடர்ச்சி என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாடலை பாடுகிறோம், ஒரு ஜெபிக்கிறோம், பாடல்கள் வழியாய் தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ ஆராதனை அல்லது துதி என்று சொல்லுகிற பொழுது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எந்த சங்கீத மாணவர் பலனுள்ள கோட்டையுமான், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், அவர் எந்த சங்கீத மாணவர். வாசிப்போம் சங்கீதம் 40:3 நாம் வாசிப்போம். சங்கீதம் 40:3, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கேட்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை நம்புவார்கள். இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு சாட்சி சொல்றதுனால மட்டும் அல்ல, அல்லது நடந்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதனால் அல்ல, நீங்கள் பெற்ற சுகத்தை போய் சொல்லி அவர்கள் கர்த்தரை கண்டு பயப்படுவது அல்ல, நாம் நம்முடைய வாயிலே கர்த்தர் ஒரு புது பாடலை கொடுப்பாரானால், ஒரு புது பாட்டை தேவன் நமக்கு கொடுப்பாரானால், அந்த பாடலை கேட்ட ஜனங்கள் அவருக்கு பயப்படுவார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, புது பாடல் என்று சொல்லுகிற பொழுது
எப்படி அந்த பாடல் நமக்கு வரும், வரிகள் வரும் அப்படின்னா, பல நேரங்களில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹவு காட் கிவ் அ நியூ சாங். புது பாடல் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லேயோ அல்லது ஒரு வேறு ஒரு சூழல்களிலோ ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணி அதை சீடியாக கன்வெர்ட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதில் ஒரு பெரிய தொகை ஈட்டுவதல்ல. கர்த்தர் கொடுக்கிற புது பாடல் என்பது நம் இருதயத்தின் நிறைவினாலே கர்த்தர் இருதயத்தினால் வாய் பேசும் அப்படிங்கிறது, இந்த பேச்சு தான் வசனமாய் பாடலாய் வருகிறது. அப்பொழுதெல்லாம் அந்த பாடலை பாடுகிற பொழுது நம்ம இருதயத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி கடந்து வரும், நம் முகம் பிரகாசம் அடையும். அநேகர் பார்க்கிறார்கள், இவனுடைய வாழ்க்கை நெருக்கத்தில் இருக்கிறது, இவனுடைய வாழ்க்கை வேதனையில் இருக்கிறது, ஒரு பாடுகளில் இருக்கிறது, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது, ஒரு கண்ணீரில் இருக்கிறது, ஒரு கவலையில் இருக்கிறது. ஆனால் எப்படி இவர்கள் புது பாடலை பாடுகிறார்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள், தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் புரியாது. The Gentiles cannot understand how the people praising God in the time of trouble or the circumstances go against or wrong in condition. அப்போ நாம் இதை பார்க்கிற பொழுதெல்லாம் பாருங்க, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருப்பதே மன மகிழ்ச்சியாக இருப்பது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது சொல்கிறான், நான் தொடர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், எக்காலத்திலும் அவரை நான் ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த காலம் அப்படிங்கும்போது அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, நெருக்கத்தின் காலமாக இருந்தாலும் சரி, விசாலமான காலமாக இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியின் காலமாக இருந்தாலும் சரி, துக்கமான நாட்களாக இருந்தாலும் சரி, நான் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ப்ரைஸ் ஹியர் த ஹீப்ரூ தெஹில்லா TEHILLAH. That means Tehillah. Tehillah means praise in the artham. Refers to an hymn of praise. Hymn of praise. Devanai kurithu paal. Alladhu the singing spontaneous praise to God. Spontaneous abdingiradhu vandhu இடைவிடாமல் கர்த்தரை பாடிக்கிட்டு இருப்பது. இந்த அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் நான் சின்ன பையனாக இருக்கிற பொழுது ஒருத்தர் விசில் அடித்தார். காலையில் மைக்கை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டார், கொஞ்சம் நிற்பார், கொஞ்சம் உட்காந்துக்குவார். அப்போல்லாம் காலில் இருந்த மைக்கெல்லாம் இல்லை, ஹெட் மைக்கு கார்ட்லெஸ் மைக்கெல்லாம் கிடையாது பாருங்கள். அப்போ அந்த மைக்கை கையில் வச்சுக்குவார், கொஞ்சம் விசில் அடி, அப்புறம் ஸ்டாண்டில் போட்டு விசில் அடிப்பார். அவர் கின்னஸில் இடம் பறிக்கும்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். தண்ணி குடிக்காமல் தூக்கம் இல்லாமல் அப்படியே பண்ணி அவர் கின்னஸில் இடம் பிடித்தார், விசில் அடிக்கிறது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து பல பேர் அதை முயற்சி செய்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரை வந்து நம்ம வந்து பாடிக்கிட்டு இருந்தோம், அதாவது அது ஆதியிலிருந்தே நம்ம வந்து தேவனை பழைய பாடல்கள், அதாவது கோல்டன் சாங்ஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் கோல்டன் சாங்ஸ், நம்முடைய சரித்திரத்தில் பொதிக்கப்பட்ட எழுத்துக்கள். அதில் பழைய பாடல்கள்னு சொன்னால், அது பழைய பாடல்கள் அப்படின்னா இன்றைக்கி ஜீவனை கொடுக்கிற பாடல்கள். அப்போ அந்த பாடல்களை பாடுகிற பொழுதே சபை ஒரு உற்சாகத்தில், ஒரு பயத்தில், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு சபை வளர்ந்ததை நாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ஆதி சபையிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் சர்ச்சிலும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சந்ததி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த ஒரு சந்ததி என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் அதாவது ஏதோ ஒரு பாடலை எழுதி அதை பாடி ஜனங்களை வந்து தங்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார்கள். இது வந்து இப்படியே ஆறு பாருங்கள், ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சாரா நவரோஜி அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய பாடல்களெல்லாம் பயங்கரமான பாடல், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பாடல்கள், பொக்கிஷங்கள், அவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ கூட இந்த பாட்டை கேட்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வரும்.
அம்மாவுடைய பாடல்கள், சாரல் நவரோஜியோட பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரா நவரோஜி எல்லாம் பார்த்து ரொம்ப அம்மாவுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு உற்சாகமாய் காணப்படும். அந்த பாடல்கள் அவ்வளவு மேன்மையான எழுத்துக்களை எழுதி அவர் பாடினாங்க. அன்றைக்கு வந்து சபைகளில் அந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டுச்சு. அதே மாதிரி எஃப்எம்பிபியுடைய பாடல்கள் நம்ம பார்க்குறோம், சாம் கமலேசன் ஐயா பாடல்களை நம்ம பார்க்குறோம், பாடுகிறோம் இன்றைக்கு. அந்த ஐ பிச்சில் அவர் பாடும்போது அவ்வளவு பிரம்மாண்டமாய் பிரமிக்கத்தக்கமாக இருந்துச்சு. அப்போ நம்ம கண்களில் வந்து அந்த பாடல்கள் இருதயத்தை போய் சேர்கிற பொழுது நம்ம கண்களில் கண்ணீர் வரும் பாருங்க. அந்த பாடலை கேட்கும் பொழுதே கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். எதுவும் துக்கத்தை நம்ம அந்த பாட்டு அப்படியே ஒரு ஏதாவது ஏதோ வச்சு உறிஞ்ச மாதிரி, ஃபில்டர் பண்ண மாதிரி நம்ம இருதயத்தை அப்படியே காயத்தை ஆற்றுகிற மாதிரி, மனபாரத்தை எடுத்து போடுகிற மாதிரி, ஃப்ளாட்டரிங் பேப்பர்னு சொல்லுவோம். அந்த நாட்டில் இங்கு கொட்டுச்சுன்னா ஃப்ளாட்டரிங் பேப்பர் வச்சோம்னா அதை அப்படியே இழுத்துக்கும், இங்கு உரியும் இல்லையா பேப்பர். அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அது அன்றைக்கி நாட்களில் பெனில் தான் எழுதும், இன்றைக்கி பால் பென்னில் எழுதுறதுனால அது தேவை அவசியம் இல்லாமல் போச்சு. ஃப்ளாட்டரிங் பேப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அந்த இங்கு கொட்டிச்சுன்னா அதை வச்சு எடுத்தோன்னா அது பூரா இங்கே பூரா உறிஞ்சிடும் அது பேப்பர். அந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்ம இருதயத்திலிருந்து உரியக்கூடியதான், வேதனைகளை எடுக்கக்கூடியதான் இருந்துச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பாடுகிற பாடல்கள், கேட்கிற பாடல்கள் சரி வேண்டாம் அணைச்சிடலாங்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி சில பாடல்களை கேட்குற பொழுது இன்றைக்கி நடனம் ஆடி பாடுகிற பொழுதெல்லாம் அது இருதயத்துக்கு வேதனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது பாருங்கள். அது நம்ம பேச வேண்டாம். அதனால ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம் புதிய பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் வந்து நடுங்குவார்களாம். அநேகர் அதை கேட்டு கர்த்தருக்கு பயப்படுவார்கள் என்று சங்கீதம் 43 சாம்ஸ் 40:3 நம்ம பார்க்குறோம். அப்போது அது மாத்திரமல்ல, ஆஸ் வித் த நியூ டெஸ்டமெண்ட் கால் டு சிங் மேக் மெலடி இன் யோர் ஹார்ட் டு த லார்ட். அதாவது மெலடிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று நான் பார்க்குறோம். ராகம், ராகத்தோட நல்ல பாவனையோட, ராகம் தாளம் பல்லவியோட, அதான் தட் இஸ் கால்டு மெலடி, மெலடி சாங்ஸ். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுகிற அளவில். அப்போ அந்த காலங்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெக்மான்ஸ், ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். ஒரு பெரிய மாற்றம், எல்லாரும் பாடக்கூடிய எளிதான வாயிலே நுழையக்கூடிய பாடல்களை பெக்மான்ஸ் ஃபாதர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது அதுதான் ஒரு மாற்றம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அநேகர் வந்து பெக்மான்ஸை போலவே அநேகர் வந்து எழுதி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாடலை கொடுக்கிறவர் ஆவியானவர் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:19 இதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் இதை வந்து நான் என்னுடைய வாயின் வார்த்தையாக சொல்லலை, வசனமாக நான் சொல்கிறேன். சத்துருக்கள் பயப்படுவார்கள் வார்த்தை சாம்ஸ் 40:3. கர்த்தருக்கென்று நீங்கள் யூ கேன் ஸ்விங் அண்ட் மேக் மெலடி இன் யுவர் ஹார்ட் டு த லார்ட் அப்படிங்கிறது எஃபீசியன்ஸ் 5:19 வாசிக்க கேட்போமா? எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும், சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும், ஞான பாட்டுகளினாலும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, புத்தி சொல்லிக் கொண்டு, உங்கள் இருதயங்களில், உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ வந்து ஒரு பாடலை நாம் பாடுகிற பொழுது அந்த பாட்டு என்ன சொல்லுதான், ஜனங்களை புத்தி சொல்லுதான். ஒரு பாட்டு அதாவது சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை நாம் பாடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ கீர்த்தனைகள் அப்படிங்கிறது என்ன?
இன்றைக்கு நம்ம பாடல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல்களுக்கு பேர் கீர்த்தனைகள் அப்படின்னு தான் இருக்கும், அல்லது ஞான பாடல்கள் என்று இருக்கும். அப்போ ஏன் இந்த பாட்டுக்கு ஞான பாடல்கள்னு வச்சாங்க அப்படின்னா, ஞானப்பால் அப்படின்னு வசனம் இருக்குல்லையே பைபிளில் இருக்குல்லையே, ஒரு வசனம் இருக்குது, அதாவது புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஞான பாடல்கள். இப்போ ஞான பால் என்று சொல்கிற பொழுது ஞான பாடல் என்று வருகிறது. இப்போ ஞானம் அப்படின்னு சொன்னால் அறிவு அல்லது ஆற்றல் என்று பார்க்கிறோம். ஞானம், ஒரு மனுஷன் வந்து ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டால், ஞானம் அப்படின்ற வார்த்தைக்கு அறிவு அல்லது நாலேஜ்ங்கிற ஒரு காரியம். அப்போது ஞானத்தோட, அதாவது நீங்கள் நடக்கும் பொழுது ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க, பேசும்போது ஞானத்தோடு பேசுங்க, அப்போ வாழ்க்கையை ஞானத்தோடு காத்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, இந்த ஞான பாடல் அப்படிங்கிற வரிகளுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் எழுதுகிற பொழுது அந்த ஒரு ஆத்மாவை அது காய, எந்த ஒரு ஆத்மாவையும் காயப்படுத்தாதபடிக்கு, எந்த ஒரு மனதை குறித்து நாம் ஒரு எச்சரிப்போ அல்லது வேற ஒரு காரியமோ அதில் சேர்க்காதபடிக்கு, நம் இருதயத்திலே வருகிறதான அந்த வெளிப்பாடுகளை தான் ஒரு பாடலாக எழுதுகிறோம். அதை ஞானத்தோடே அதை கம்போஸ் பண்ணி ஞானத்தோடே நாம் பாடுகிற பொழுது அதை தான் நாம் என்ன சொல்கிறோம், அதை ஞான பாடல் என்று சொல்கிறோம். அதை கேட்கிறவர்கள் ஞானத்தோடே கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஞானம் பெருகும், புத்தி சொல்ல அது ஏதுவாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு பெரிய சபையினுடைய முன்னேற்றம். அப்போ இன்றைக்கி தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த பாடல்களை நாம் எப்படி இந்த நாட்களுக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அது வந்து முக்கியமாக சொல்லப்படுது. When the heart is full of praise, உங்கள் இருதயம் துதியினால் நிறைந்திருக்கிற பொழுது, தாவீதை தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் துதியினாலே நிறைந்து காணப்படும் பொழுது, இட் வில் ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு மனுஷனுடைய எக்ஸ்பிரஷன், முகத்தினுடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, ஒரு சாப்பிடுகிற உணவில் ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் பாருங்கள். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆன் ஈகர்னஸ் வரும், அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவு பாவக்காய் ஜூஸை குடிங்கன்னு சொன்னால் உங்கள் முகம் எப்படி இருக்கும், ஒரு அல்லது ஒரு டேமரிண்டு எடுத்து வாயில் போடும்போது உங்கள் முகம் எப்படி போகும், இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகிட்டே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இல்லையா. அப்படி சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இட் வில் ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன், இவங்க இருதயத்தில் ஒரு துதி நிறைந்திருக்குமானால் அந்த துதி நிறைந்திருப்பதற்கான எக்ஸ்பிரஷனை நீங்கள் முகத்தில் பார்க்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அகம்னு சொன்னால் இருதயம். அப்போது வென் த ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரைஸ் இட் வில் ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன் சாங்ஸ் and words being spoken overflowing from our mouth நம்முடைய வாயிலிருந்து வழிந்து ஓடுகிற, நிரம்பி வழிகிறதான இந்த வார்த்தைகள், பாடல்கள், பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து வழிந்து ஓடுகிறது தான். நான் தெரியாமல் சொல்லிட்டேங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ண முடியாது எங்கேயுமே இல்லையா. இப்போ அதாவது நம்ம சில நேரத்தில் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இந்த சூழல் பிடிக்கலை, முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க சூழல் பிடிக்கலை. ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோன்னே நம்ம என்ன செய்வோம், அப்படியே சிரிச்சுக்கிட்டு போக முடியுமா, முடியாது. அங்கே போனோன்னே மூக்கு கர்ச்சீப்பில் அடைச்சிக்கிட்டு தான் உள்ளே போவோம். ஆனால் அந்த குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு அந்த ருசி தெரியும் மூக்கை உறிஞ்சிக்கிட்டு. ஆனால் மீன் கடைக்கு போகும்போது அந்த மூக்கு உரியிற இது வராது, சோபம் வராது. ஏன்னா பல தரப்பட்ட கெட்டு அழுகி போனது, குப்பையில் போட்டது, சாக்கடையில் போட்டது எல்லாமே அங்கே ஒன்றா தான் இருக்கும். அங்கே ஃபிஷ் மார்க்கெட் கச்ச கச்ச கச்சன் சத்தம், அந்த ஈரம், தண்ணீர், அங்கேயே வெட்டி போட்ட ஃபிஷ்ஷினுடைய பார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் கிடக்கும் பாருங்கள். அப்போது அந்த ஒரு இடமே ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும். ஆனால் நம்ம தேர்ந்து எடுக்கப்பட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேறு விதமான ஒரு வாசனையை கொடுக்கும். அது அநேகர் அதை பிரியப்பட்டு விரும்பி சாப்பிடுவார்கள். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் அநேக கழிவுகள் இருக்குது. அன்வான்ட் திங்ஸ் ஆர் மோர் இன் அவர் ஹார்ட். இப்போ அது எல்லாத்தையும் அப்போ என்ன செய்கிறாரு, நீ துதிக்கும் பொழுது துதிக்க 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 அந்த பழசெல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகி வாய் வெளியே வெளியே போயிடும்.
இப்போ இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா இருதயம் கர்த்தருடைய அவரை துதிக்கும் துதியினாலே நிரப்பப்படும் பொழுது தான் என் முகத்தினுடைய எக்ஸ்பிரஷன், அதாவது முகத்தின் வெளிச்சம், முகத்தின் ஒளி பிரகாசிக்கிறத பார்க்கிறேன். 40 நாள் இரவும் பகலும் மோசஸ் தேவன் மோசே தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பொழுது உடன்படிக்கைக்கு முன்பாக 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பொழுது அவன் திரும்ப வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். ஓகே, த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஒருவராலும் அந்த முகத்தை பார்க்க முடியலை. ஜனங்களாம் சொன்னாங்க, மோசே உன்னுடைய முகத்தை பார்த்தேங்க, கண்கள் எல்லாம் கூசுது. உடனே மோசே தன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டான். இது வந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். மோசஸ் கவர் ஹிஸ் ஃபேஸ், வைல்டு வெயில்டு ஹிஸ் ஃபேஸ்ன்னு இருக்குது ஆங்கில வேதாகமத்தில். தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டான்னு தமிழில் படிக்கிறோம். இப்போது அந்த மோசேக்கும் இன்றைக்கு இருக்கிற வேதத்தை நம்புகிற நமக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் டூ கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். மோசேயுடைய முகப்பிரகாசம் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபேடட் டே பை டே. அந்த முகத்தினுடைய பிரகாசம் நாளுக்கு நாள் மறைஞ்சிட்டே போகும். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோசே வீட்டுக்கு போயிட்டாரு, ஜனங்களும் போயிட்டாங்க. அடுத்த நாள் மோசே வரும்போது நார்மலாக மோசையோடு பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் பர்மனெண்ட்டாக முக்காடு போட்டுக்கொள்ள அதுதான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம். மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற தெய்வ மனிதர்கள், அவங்க முகத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த முகத்தினுடைய பிரகாசம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒழிய இட் நெவர் ஃபேடட் ஆர் டிக்ரீஸ். அந்த முகத்தினுடைய வெளிச்சம் குறையாது, அது இன்னும் அதிகரித்து கொண்டே போகுமே அல்லாமல் அந்த பிரகாசம் குறையாது, இட் நெவர் ரெடியூஸ்ட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்யாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, எவ்ரி திங் டேர்ன் இன்டு நியூ. அப்போ அந்த புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற, அல்லது உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துகிற, சிறப்படுத்துகிறதாய் அனுதினமும் இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறதுனாலே, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதனாலே, புது பாடலை பாடுவதனாலே நம்முடைய முகத்தின் வெளிச்சம் பிரகாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். வி ஆர் இன்க்ரீஸ் டே பை டே, அவர் ஃபேஸ் ஷைன்ஸ் இல்லையா. முகத்தின் ஒளி பிரகாசிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்க, ஓவர் ஃப்ளோயிங் ஃப்ரம் யுவர் மவுத். இப்போ மேத்யூ சாப்டர் 12:34 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12:12 34:34 மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், பாருங்க, தட் இஸ் எ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டூ பீப்புள். ஒரு ஜனத்தினுடைய முகத்தின் பிரகாசம், முகத்தின் ஒளி வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன் குரூப் ஆஃப் பீப்புள், அதர் குரூப் ஆஃப் பீப்புள் தே லைக் அ ஸ்னேக், த பாய்சனஸ்ட் ஸ்னேக். அப்போ வாட் தே ரிமைன் இன் தர் ஹார்ட் இல் கம் அவுட். ஹவு யூ கீப் ப்ரொனவுன்சிங் த குட் வேர்ட்ஸ் இஸ் ஃப்ரம் யுவர் மவுத். நல்ல வார்த்தைகளை நீங்கள் எப்படி பேசுவீர்கள், இது ஒரு ஒரு வார்த்தையாய், ஒரு கேள்வியாய் அல்லது சொல்லப்பட்டதை நாம் பார்க்குறோம். அப்போது அதே நீங்கள் சங்கீதத்தை பார்க்குறோம். சங்கீதம் 35:28 பாருங்கள். சாம்ஸ் 35:28 சங்கீதம் 35:28
என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் என்னுடைய வாய் உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். பாருங்க, இதெல்லாமே சங்கீதத்துக்குள்ளதான் இருக்கு. தாவீது தான் இதை அதிகமான, அவன் எழுதின நிருபங்கள் அதிகமாக எழுதின நிருபங்கள் இது தான். அப்போது இந்த ஏன் இந்த இதை பார்க்கிறோம், இதை ஏன் நாம் இதை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது வந்து வேதம் சொல்லுது, டேவிட்ஸ் டேஞ்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பெலிஸ்டியன்ஸ் இன் காத் ஹஸ் ரெக்கார்டட் இன் ஃபர்ஸ்ட் சாமுவல் 21:10-22:1. அதாவது 1 Samuel 21:10 22:1 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் விச் ஹி ஃப்ளீட் டு த கேவ் ஆஃப் அத்துல்லம், த எம்ஃபசிஸ் ஆன் ஃபியரிங் த லார்ட் அண்ட் ட்ரஸ்டிங் த லார்ட் and trusting his goodness would fit into his historical context. The Philistine king is called Achish in 1 Samuel, but the dynastic title of Philistine kings was Abimelech. As in the title of Sam, Egyptian rulers were called Paro, and the Amalekites king called Agag. பாருங்கள், எகிப்தை ஆண்ட மன்னர்களுக்கு பார்வோன் என்கிற பெயரை வைத்திருந்தார், பார்வோன். ஆனால் அமலேக்கியருடைய ராஜாக்களுக்கு என்ன பேர் இருந்துச்சு? ஆகாக், ஏஜி ஆகாக் என்று இருந்துச்சு. இது வந்து வேர்சஸ் 8 இஸ் கோட்டட் இன் 1 Peter 2:3. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 வர்சஸ் 3. 1 Peter 2:3 எடுத்துக்கொள்ளுங்க. 1 Peter 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இதை நீங்கள் 12 அதே வசனம் தொடர்ச்சியாக 2 Peter 12:12. 1 Peter 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் பேதுருக்கு எழுதுகிற 1வது நிருபத்தில் ஒரு புத்தி சொல்லுகிறார். அதாவது சந்திப்பு நாளில், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அநேகர் மறந்து விடுகிற ஒரு காரியம் சந்திப்பின் நாள். வி ஆர் கோயிங் டு மீட் ஒன் டே அப்படிங்கும்போது அந்த மீட்டிங் டே சந்திப்பின் நாள். அப்போது அந்த நாள் எது அப்படின்னா, கிறிஸ்துவின் 2வது வருகை. அந்த 2வது வருகையில் நாம் அவர்கள் நம்மை குறித்து சாட்சி பகரும்படியாய், நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாய், நம்மை குறித்து கிறிஸ்து அறிந்து கொள்ளும்படியாய், இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். அப்போது நீ ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாலுடைய வாழ்க்கையில் த ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் ஒரு மாறுபட்ட அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காண்பிக்கிறார்.
முதல்ல இவர் வந்து சபையை துன்பப்படுத்துகிற மனுஷனாக இருந்த ஒரு சவுல் பவுலான பிறகு சபைக்காக தான் துன்பம் அடைவதை ஒரு மேன்மையாக எண்ணுகிற ஒரு பவுலை நாம் பார்க்கிறோம். சபையை துன்பப்படுத்தின சவுல் ஒரே மனுஷங்க தான், முன்னிலைமை பின்னிலைமை. சபையை துன்பப்படுத்தின சவுல், சபைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்ட பவுல், இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத். அப்போ நம் முன்னாட்கள் பின்னாட்கள், அப்போ நாம் அனுபவிக்கிற பாடுகள், அனுபவிக்கிறதான வேதனைகள், அனுபவிக்கிறதான சூழல்கள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கிற பொழுது, இது வந்து கிறிஸ்துவினுடைய அதாவது சந்திப்பின் நாளிலே இது நடக்குமா, அதாவது இன்றைக்கு நம்மளுடைய பலனையோ மாறுபாட்டையோ பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் நற்கிரியை செய்து விட்டுருங்க, நல்ல கிரியைகளை செய்ய, கர்த்தர் விரும்புகிறத செய்ய, அவர் உணர்த்துகிறத செய்ய, அவரால் ஏவப்படுகிறத செய்ய, கட்டாயம் செய்ய. ஆனால் சந்திப்பு நாளிலே ஒரு குமாரியம் நடக்கும், அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லுவார். ஒரு அவர் வசனத்தினால எச்சரிக்கிறார். இப்போ களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞான பாடல், நான் அதை தான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன். ஞான பாடல் அப்படிங்கும்போது அதை தான் உங்களுக்கு சொன்னேன், எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. அப்போ இதை வந்து நம்ம பார்க்கிற பொழுது பல நேரங்களில் இதை குறித்து நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். அதை 1 பேதுரு 3:10-12 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:10-12. 1 பேதுரு 3:10-12. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டென்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவையும், கபட்டுக்கு தன் உதடுகளையும், கபட்டுக்கு தன் உதட்டையும் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் வந்து கவனிக்கிறவர். பல நேரங்கள் என்று கேட்பாங்க, ஜனங்கள் கேட்பாங்க, ஐயா உங்கள்கிட்ட சொன்ன உடனே சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ என்னுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலே நான் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நான் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட காலங்களில் இருந்தாலும், என்னுடைய நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உடனிருந்து கவனிப்பார். அப்போ இந்த வசனத்தினுடைய ரகசியம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உடனிருந்து கவனிப்பார். அப்போ கர்த்தர் வந்து இப்போ மனுஷன் நம்முடைய சூழலை கேட்குறாங்க அப்படின்னா, கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோன்ட்டு போயிடுவாங்க, இல்லை பார்த்து நடந்துங்கன்னு ஆலோசனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்பா அப்படி இல்லை, ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உடனிருந்து கவனிக்கிறவர், கேட்கிறவர், அதுக்கு முகாந்திரத்தை ஏற்படுத்துகிறவர், பலன் கொடுக்கிறவர். அதனால தான் நம்ம வந்து நம்முடைய ராஜத்தில் சொல்லிட்டாங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி தன்னுடைய சூழலை எனக்கு சொன்னார்கள், ஐயா இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் கடந்து போகிறேன் என்று சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்துச்சு. ரொம்ப ஊழியத்தில் வாஞ்சையும் விருப்பமுமா பங்கும் பங்களிப்புமா நல்லா இருக்கிற ஒரு சகோதரி, அதை கேட்டதுலேருந்து என் மனசில் ஒரு பாரம் வந்துருச்சு. அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே அந்த மகள் என்னிடத்துல சொல்லலை, எனக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆவியர் இடத்துல தான் சொன்னாங்க, அதை நான் கேட்டேன், நான் கேட்டதை விட நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, ஒரு முகாந்திரத்துக்கு ஒரு பதில் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன செபம் ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்குள்ளே தேவன் பதில் கொடுத்தார். இந்த மகளுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் என் சூழ்நிலைகளை எல்லாம் தலைகளாய் மாற்றிட்டார். என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னினால் அபிஷேகம் பண்ணிட்டார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவங்க கடந்து வந்தாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்போதுமே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதுமே திறந்திருக்கும்.
அப்போ நம்ம பேசுவது என்பது நாங்கள் ஒன்றும் செய்கிறது இல்லை. அதாவது ஒரே ஒரு காரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிறது மட்டும்தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும், சின்ன ஊழியக்காரன் இருந்தாலும், நம்ம வேலை என்னமோ ஜெபிக்கிறது மட்டும்தான். ஆனால் விடுவிக்கிறவர் கர்த்தர், விடுவிக்கிறது வசனம். கர்த்தர் தான் நம்மளை, ஆவியானவர் தான் நம்மளை விடுவிக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வருமானால் நம்ம எந்த காலத்துக்கும் நம்ம கடந்து போய் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பூரண பரிபூரண பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவர். அதைத்தான் தாவீது சொல்லி கொடுக்கிறார். அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காத், GATH, காத், டேவிட் ஷேர்ட் இன் தி சாம்ஸ் ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் ஃபாலோவர்ஸ். ஃபர்ஸ்ட் சாமுவேல் 22:1-2. ஒன்று சாமுவேல் 22:2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துலாம் என்னும் கெபிக்கு போனான். அத்துலாம் என்கிற கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும், அதை அவன் சகோதரரும், அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு, அவன் தகப்பனார் வீட்டு அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அவன் அவர்களுக்கு தலைவன் ஆனான். இந்த பிரகாரமாக, இந்த பிரகாரமாக ஏறக்குறைய, ஏறக்குறைய 400 பேர், 400 பேர் அவனோடு இருந்தார்கள், அவனோடு இருந்தார்கள். நல்லா கவனிங்க. தாவீது அங்கிருந்து தப்பி, அதாவது நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆஃப்டர் விச் ஹி ஃப்ளீ டு கேவ் ஆஃப் அத்துலாம். அத்துலாம் என்கிற கெபிக்கு அவன் வருகிறான். அவன் கெபிலே தங்கியிருக்கிறான் என்று அவன் தகப்பன் வீட்டார் கேள்விப்பட்ட பொழுது அவனை சந்திக்க அவரிடத்திற்கு வருகிறார்கள். அவர்களோடு கூட வருகிறவர்கள் யார் என்று சொன்னால், முறுமுறுக்கிறவர்களும், கடன்பட்டவர்களும், இன்னொரு பார்ட்டி யார், ஒடுக்கப்பட்டவர்கள், டிஸ்ட்ரெஸ், ஒடுக்கப்பட்ட, மூன்று விதமான கூட்டம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அவங்க, அவர்கள் ஏறக்குறைய 400 பேர் இருந்தார்கள் இல்லையா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை நாம் பார்க்குறோம், ஒரு பிகினிங், ஒரு ஆரம்பம். அந்த அத்துலாம் கெபியில் தன் வீட்டை அவன் பார்க்கிறான், ஒரு மகிழ்ச்சி. சரி, இப்போ ஒரு கூட்டம் வருது, ஃபஸ்ட் பேட்ச் வருது. நீங்கள்லாம் யாருங்க அப்படின்னு உடனே, ஐயோ நாங்கள்லாம் கடன்பட்டவர்கள், நாங்கள் கடன்காரங்க, கடன் வாங்கிட்டு கொடுக்க முகாந்திரம் இல்லாமல் இருக்கிறவங்க. சரி வாங்க. அடுத்தது யார், முறுமுறுக்கிறவங்க, எப்போதும் இந்த மர்மரிங், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயா அது இல்லை, இது இல்லை, அது குறை, இது குறை. சரி, நீங்களும் வாங்க. இன்னொரு கூட்டம் யார், ஐயா எங்களை எல்லாரும் ஒடுக்கிறாங்க ஐயா. சரி, நீங்களும் வாங்க. சரி, நம்ம உங்களை எல்லாத்துக்கும் நான் இப்போ தலைவனாகி உங்கள் சூழலெல்லாம் நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஏறக்குறைய 400 பேருக்கு இவன் தாவீது தலைவனாகிறார். நல்லா கவனிங்க. இப்போது ஒரு ஆரம்பத்தை நாம் எடுத்து, தாவீது வாழ்க்கையில் 400 பேரோட அவன் நான் தலைவனாக அவன் தன் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறான் அப்படின்னா, அவன் 400 பேருக்கு தலைவன் என்று சொல்வதை விட கொஞ்சம் கடன்பட்டவர்களும், கொஞ்சம் முறுமுறுக்கிறவர்களும், கொஞ்சம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இவன் தலைவனாகிறான். அப்போ இவர் வந்து ஒரு பெரிய கடங்காரன், ஒரு பெரிய முறுமுறுக்கிறவன், ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. அப்போது இந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறார், தாவீதை வழி நடத்தி கொண்டு போகிறார். இதன் மூலமாக தான் நீங்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் சாமுவேல் 21:10-22:1 வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது நீங்கள் தொடர்ந்து, நீங்கள் வேத பாடமாக வீட்டில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் தொடர்ந்து படித்து
அதை கவனத்தில் கொள்வீர்கள். ஆனால் இந்த சம்பவங்களை நான் வந்து உங்களுக்கு நிறையா சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தாவீது இருந்து 400 பேர்த்தை வச்சு எப்படி போகிறாரு, எது வழியாக போகிறாரு, யுத்தத்தை எப்படி சந்திக்கிறாரு, ராஜ்யத்தை எப்படி பிடிக்கிறாரு, எப்படி ஆளுகை செய்ய வராரு, இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இந்த நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ் டுடே டு ஹெல்ப் அஸ் கீப் அவுட் ஆஃப் டைட் சிச்சுவேஷன் அண்ட் live a life that pleases God. நம் மீது இருக்கிறதான இந்த கொஞ்ச வாழ்க்கையில் தேவன் நம்ம கொடுத்து நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நெருக்கமான காலங்களில் ஒரு இந்த சூழலில் ஒரு இருளான காலங்களில் நாம் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம யா மனுஷங்களை சந்தோஷப்படுத்தாமல் கர்த்தரை மட்டும் சந்தோஷப்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கர்த்தரை மாத்திரம் உயர்த்த நாம் அறிஞ்சுக்கிட்டோம்னா, மீதி இருக்கிற நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தினாலாய், ஒரு பரிபூரணத்தினாலாய், ஒரு சந்தோஷத்தினாலாய், ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் நமது தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்போது இந்த தாவீது இந்த சங்கீதம் 34 சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அவன் சொல்கிறான், கர்த்தரை துதிப்பது அல்லது அவரை ஸ்தோத்தரிப்பது. இந்த 1-3 வசனங்கள் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும், அவரை எப்படி நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தி சாம்ஸ் எலாபரேட்ஸ் த தீம் வர்சஸ் கிவிங் டு த சேம் as singing as a transforming remedy for fear, bringing boldness, sing as an exercise of faith, invoking deliverance. இதெல்லாம் சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிறார். நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். First, these verses give the instruction, sing to prompt others to do the same, sing as transforming remedy for fear, bringing boldness, and sing as an exercise of faith, invoking deliverance. ஒரு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பாதையில் ஒரு மனிதன் கடந்து போகிறான் என்று சொன்னால், அவன் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் போனான்னா, அவனுக்கு அடிக்கிற காற்றும் அவனுக்கு கேட்கிறதான சத்தமும் அவனை பயப்படுத்தும், அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். அப்போ என்ன செய்யலாம், தனிமையில் போகும்போது இவன் சத்தமாக பாடிட்டு போகும்போது இவனுடைய சத்தம் மேன்மையாக, அதாவது மேலாக இருக்கும் பொழுது மற்ற அங்கே காணப்படுகிற சிறு சலசலப்புகளை எல்லாம் அவன் கண்டு பயப்படாதபடி காற்று வீசுகிற அந்த சத்தத்தையோ, மரம் இலைகள் அசைகிற சத்தத்தையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு தடவை படித்தோம் இல்லையா, ஒரு மரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரத்திலிருந்து காற்று வீசுகிற பொழுது அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சா, ஒரு ஆர்மியினுடைய சவுண்டாக நம்ம கேட்டோம் இல்லையா. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது ஒரு சத்தம், நம்ம தேவனை பாடுகிற பொழுது நமக்குள்ளே இருக்கிற பயம் விலகி ஒரு போல்ட்னஸ் கிடைக்குது, இன்வோக்கிங் த டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கிடைக்குது. ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கட்ட அவிழ்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதெல்லாம் வேதம் நமக்கு நியமித்திருக்கிறதான ஒரு காரியம். அப்போ டேவிட் வாஸ் டிலைட்டட் டு பி அவுட் ஆஃப் எனிமி டெரிட்டரி. அப்போ சத்ருவினுடைய எல்லைகளிலிருந்து அவன் வெளிப்படும்படியாய், வரும்படியாகத்தான் அவன் தேவனை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நிலையில் தான் அவன் வெளியே வரான். அப்போது இவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அவன் கர்த்தரை துதிக்கிறான். இடுக்கன் மத்தியில் தான் கர்த்தரை துதிக்கிறான். பாடுகள் மத்தியில் தான் கர்த்தரை துதிக்கிறான். ஆபத்தின் போது தான் அவன் கர்த்தரை பாடுகிறான். அப்போது நாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது என்பதற்காக தான் சங்கீதம் 34:1 சொல்லும்போது, பிரச்சனை வரும்போதெல்லாம் பாடணுங்க அப்படிங்கிறது அல்ல, எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இல்லைனாலும் சரி,
அணிய தேவனை பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போது பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் செய்வது பரிசுத்தவான்களுக்கு தகும் என்று பார்க்கிறோம். இப்போ ரைச்சஸ் பீப்புள், நீதிமான்கள் கர்த்தரை இடைவிடாமல் அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருப்பார்கள், தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஓகே, அப்போது வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், சத்துருக்கள் நம்மை வளைந்து கொண்டாலும், எந்த ஒரு வழி நடத்துதலிலும் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சங்கீதம் 34:1 பார்க்கும் பொழுது, கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவீது விடுவிக்கப்படுறார். Where he probably shouldn't have gone to being with and back in the wilderness with his men. Wilderness. Note the verbs. நாலு காரியம் சொன்னேன். Bless, boast, and magnify and exalt. இந்த நாலு தாவீது எப்போதுமே பண்ணுவோம். எப்படி இருக்கீங்க? அவருடைய கிருபையில் நல்லா இருக்கும். வீடு எப்படி இருக்குது? அவருடைய பாதுகாப்பில் பத்திரமா இருக்குது. இப்போது எல்லாத்தையுமே கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போது அவர் இல்லை, அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை. ஆண்டவரின் வாழ்க்கை என்னோடு இல்லை அப்படின்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை, வசனம் இல்லைன்னா என் ஜீவன் இல்லை, அவருடைய ஆவி இல்லைன்னா எனக்கு சுவாசம் இல்லை. இப்போ ஆவி இல்லாத மனுஷன் ஜீவன் இல்லாதவன். ஓகே, அப்போது கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். அதனால் நாம் ஆவியோடு கூட கிரியை செய்கிறவர்களாய், அதான் துதிக்கிறவர்களாய், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரோடு நடக்கிறவர்களாய், அவரோடு இடைப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல 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 அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா த நேம் லார்ட் இஸ் யூஸ்ட் 16 times இந்த சாங். 16 இடங்களில் தேவன் அல்லது லார்டு அழுகிற வார்த்தை வருகிறது நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 16 places, 16 இடத்துல தேவன் அப்படிங்கிற வார்த்தையை தாவீது 22 வசனம் அதில் 16 இடத்துல தேவன் அழைக்கிறார். அப்போது இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 22 வசனம் எழுதும்போது அதில் 16 வசனத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னா, மெஜாரிட்டி அப்படி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி, அதாவது 99.9% ஹி வாண்ட்ஸ் டு கிவ் எவ்ரி திங் டு காட், த 1% ஹி வாண்ட்ஸ் டு ஒபே டு காட். எல்லாத்தையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஒன்று என்ன செய்வார்னா, அவர் சுயத்தை செய்வதற்கு அல்ல, அவர் சித்தத்தை செய்வதற்கு. சுயம் என்னில் சாகவும் தேவன் என்னில் வெளிப்படவும் வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை மேன்மையும் ஆசீர்வாதமுமாய் நம்மை வழி நடத்துகிற விதம், நம்மை பாதுகாக்கிற விதம், பராமரிக்கிற விதம், பலப்படுத்துகிற விதம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இஃப் இன்ஷியலி டேவிட் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் ஓன் மென், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய மனிதர்களோடு கூட தான் அவன் சம்பாஷித்து கொண்டு இருக்கிறான், தன்னுடையவர்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் டேவிட் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் ஓன் மேன், தென் ஹி வாஸ் காலிங் தெம் டு இன்டரப்ட் வார்ஃபேர் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வர்ஷிப். இன்டரப்ட் அப்படிங்கும்போது அவன் என்ன செய்யலாம், குறுக்கிட்டு அவன் ஜனங்க தன்னோடு இருக்கிறவர்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவன் அழைக்கிறான். அப்போது ஒரு யுத்தத்தில் நமக்கு கர்த்தர் தான் வெற்றி கொடுப்பார்னு தாவீது அறிஞ்ச பிறகு என்ன ஆலோசனை மனிதர்களுக்கு கொடுத்தாலும் அந்த வெற்றியை கொடுக்கிறவர் தேவன் என்று தாவீது தன் இருதயத்தில் முற்றுமுடியவன் அறிந்ததினால தாவீது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யோசனையோ ஒரு சிந்தனையோ அவங்களுக்கு காணப்படலை. இமீடியட்லி இ சப்மிட் ஹிம்செல்ஃப் டு காட் ஃபார் இட் மீன்ஸ் சரண்டரிங் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி. He knows that even the war, God only bring the victory in his life. வாழ்க்கையில் வெற்றி என்பது தேவன் கொடுக்கிறதானது.
அப்போ இவன் வந்து மனுஷங்களோடு பேசுறத விட ஆராதனை அல்லது துதி என்கிற வார்த்தை மூலமாய் நான் தேவனோடு இடைப்படுவது நல்லது என்று தன் இருதயத்தில் தீர்மானித்ததுனால தான் ஹி இன்டரப்ட் த கான்வர்சேஷன் அண்ட் டேக் தம் டு வர்ஷிப் டு த லார்ட். தேவனை ஆராதிக்கும்படியாய் அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். நீ பல சூழல்களிலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் யோசுவா புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். 24 கர்த்தரை ஆராதிப்பது ஆகாதது என்று கண்டால் பின் நீங்கள் யாரை ஆராதிப்பீர்கள் என்று கேட்கிறான் ஒரு கேள்வி. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த செபம் இல்லை, இது உபவாசம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பிரசங்கத்தை கேட்க நேரம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், என்ன செய்ய முடியும், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி எழும்பும் பாருங்க. நீ பல தரப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு குறைபாடு என்னவென்றால் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் தேவனை வி அப்ரோச் காட் அண்ட் த காட் சர்வன்ஸ். ஒன்ஸ் எவ்ரி திங் சால்வ்ஸ், எல்லாம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம், தேவனை மறந்து விடுகிறோம் அல்லது தேவனிடத்தில் விண்ணப்பம் வைப்பதையோ அவரை சார்ந்திருப்பதையோ நம்பி இருப்பதையோ அவரை தொடர்ந்து ஆராதிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். இந்த குழப்பம் எல்லா மனுஷருக்குள்ளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், கேள்விப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஒரு மனுஷனிடத்துல நம்முடைய காரியத்தை சொல்வது விருதா. இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எனிதிங் யூ ஷேர் வித் ஒன் மென் டு அனதர் மென் தட் இஸ் பிரிங் த கன்ஃபியூஷன் இன் யுவர் லைஃப். அது வந்து ஒரு கோல் சொல்லுதலுக்கு இணையான ஒரு செயல்பாடு என்று பொய் சாட்சிங்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலை அது அல்ல. இட் இஸ் நாட் மை ஒர்க், தட் இஸ் நாட் மை ஒர்க். அது என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய வேலை நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவது, நான் அவரை துதிப்பது, அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துவது தான் என்னுடைய வேலை அல்லாமல் வேற எதையும் நான் ஒரு பொருட்டாய் எண்ணுவதில்லை. இதை தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம். அடுத்த காரியத்தை தாவீது சொல்கிறாரு, இஃப் இன்ஷியலி டேவிட் வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் ஓன் மென் தென் ஹி வாஸ் காலிங் தெம் டு இன்டரப்ட் வார்ஃபேர் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வர்ஷிப். நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் வர்ஷிப். அவருடைய இருதயத்தில் நம்ம வேறு காரியங்களை சிந்தித்து வேறு காரியங்களை ஆலோசனை பண்ணி நம்ம யுத்தத்துக்கு போகிறத விட நம்ம கர்த்தரை ஆராதிப்பதையே ஒரு ஃபோக்கஸாக பண்ணுவோம், அதை கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுவோம் இன்னும் நல்லா பாடி, இன்னும் நல்லா அவரை துதித்து, இன்னும் நல்லா கீர்த்தனம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இருதயத்தை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. அதில் வெற்றியும் பார்க்கிறாரு. அதை வெற்றி அடைவதற்கு நம்மை அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் பார்க்குறவங்க, இன் ப்ரேயர் வி ஆக்ட் லைக் மென், தட் மீன்ஸ் பீப்புள் ரோட் பியூரிட்டன் ப்ரீச்சர் தாமஸ் வாஸ்டன், இன் ப்ரைஸ் வி ஆக்ட் லைக் ஏஞ்சல். ஒரு துதி அப்படிங்கிறது ஒரு தூதர்கள் செய்யக்கூடிய காரியம். அதாவது தூதர்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில், அதாவது ராஜாதி ராஜாவாய் சிங்காசன பரலோகத்தில் சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கும் பொழுது, அவருடைய வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கிற பொழுது, சபை சங்கத்தின் 24 மூப்பர்கள் இருக்கிற பொழுது, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே இருக்கிற பொழுது, நீதிமான்கள் எல்லாம் இருக்கிற பொழுது, தூதர்கள் வந்து இடைவிடாமல் தேவனை துதித்து அவரை ஆராதித்து கொண்டிருப்பார்களாம். அப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவங்க இடைவிடாமல் தேவனை பாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போது இதை நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இப்போ துதி என்பது இங்கே நம்ம பார்க்குறோம், தாமஸ் வாட்சன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார், In praise, we act like angels. பாருங்க, ஒரு மனுஷ குணாதிசயத்திலிருந்து
ஒரு தூதர்களுடைய நிலைக்கு நம்மை கொண்டு போவது கர்த்தரை துதிப்பது தான். நம்ம துதிக்கும் பொழுது எப்படி மாறிடும்? வி ஆக்ட் லைக் அ ஏஞ்சல்ஸ். அப்போது இதை வந்து இன்னும் நம்ம சரியாக அனுபவிக்காமல் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு கர்த்தருடைய தூதன் எப்படி இருப்பார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மந்தையை மேய்க்கிறவர்களை ஒரு தூதன் சந்தித்தான். அவர்கள் தூதனை பார்த்த உடனே பயந்து நடுங்கினார்கள். உடனே பயப்படாதருங்கள், நான் தான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்துடுறேன். ஐ வாண்ட் டு ஷேர் த குட் நியூஸ் டு யூ ஆல். நான் ஒரு உங்களுக்கு ஒரு மிகுந்த நற்செய்தி சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது அந்த தூதன் பார்க்கும் பொழுது பயப்படும்படியாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடுகிற பொழுது ஒரு தூதனை போல ஆயிட்டீங்கன்னா, அவரை கர்த்தரை பாடுகிற புது பாடல் நீ பாடுகிற பொழுது நீ யார் எப்படி மாறுறீங்க? நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன கொட்டேஷனுக்கு இங்கே நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ கர்த்தரை பாடும் புது பாட்டை நீ பாடும் பொழுது கேட்கிறவர்கள் பயத்தோட அதை கேட்பார்கள், நடுக்கத்தோட அதை கேட்பார்கள்னு சொன்னால், நீங்கள் பாடலை உங்கள் இடத்துலேருந்து தூதர்கள் அந்த பாடலை பாடுவது போல கர்த்தர் உங்களை மாற்றார். யூ ஆக்ட் லைக் அன் ஏஞ்சல்ஸ். அப்படின்னா ஒரு பரிசுத்தமாக ஒரு கட்டளையை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தூதர்களைப் போல தான் நீங்கள் செயல்படுறீங்க. அதை கேட்கும் பொழுதே ஜனங்க நடுங்கிட்டே கேட்பாங்க. அதைத்தான் நம்ம படித்தோம் இல்லையா? புது பாடை பாடலை கர்த்தர் கொடுப்பா, அதை கேட்கிறலாம் பயத்தோட நடுக்கத்தோடு அதை கேட்பார்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமஸ் வாட்சன் அதைத்தான் சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேவிட் கேவ் தேங்க்ஸ் டு த லார்ட் பை மேக்னிஃபையிங் ஹிம் அண்ட் எக்ஸால்ட்டிங் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஹிஸ் நேம் see what he did for David. அவர் நாமத்தை உயர்த்துவது எப்படிங்க? ஒருத்தர் ரெண்டு கேட்டாங்க. நான் சொன்ன கர்த்தரை அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க, அவருடைய நாமங்களை சொல்லி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, அவருடைய நாமங்கள் தெரியும், அவரை வந்து எப்படி நாம் உயர்த்துவது, எப்படி அவரை நான் பாடுவதுன்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், அவர் செய்த நன்மைகள் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு பழைய பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆய நெல் நூறு வாயும் நாவும் ஏறுந்தால் தேவன் செய்த நன்மைகள் யாவும் தூதிகளோடு சொல்லுவே. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஆயிரம் நாவுகள் ஆயனில் நூறு வாயும் நாவும் இருந்தால். அப்போ அந்த ஆயனில் நூறு வாயும் நாவும், அப்போ அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவரை துதிக்கிறதுக்கு எவ்வளோ நாவு வேணுமா? எத்தனை வாய் இருந்தாலும் அவரை துதிக்க பத்தாது. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், எப்படி பாஸ்டர் அவரை துதிக்கிறது? ஒரே ஒரு வாய். அப்போ ஆயிரம் நாவுகள் பத்தாதுன்னு சொல்லும்போது ஒரு நாவை வச்சுக்கிட்டு நீ துதிக்க தெரியலன்னா எப்படி? யோசித்து பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் செய்த நன்மைகள். இன்றைக்கி நம்ம எழுந்தோம், இந்த உபவாசத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு பெரிய கிருபை சொல்லலாம் இல்லையா? ஆண்டவரே, இந்த நாளை காண செய்தீங்களே உமக்கு நன்றி, என்னை பாட வைத்தீங்களே உமக்கு நன்றி, உமை துதிக்க வச்சிங்களே உமக்கு நன்றி. இதை நம்ம சொல்லுவதே ஒரு பாடல் தான் பாருங்கள், ஒரு துதி தான், ஸ்தோத்திரம் தான் அவருக்கு. அப்போது இதை யாருமே செய்ய முடியாது. எத்தனை கேஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் 82,000 தாண்டிடுச்சு மரணம். ஒரு நர்ஸ், அவங்க தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, நியூயார்க் சிட்டியில் இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் வந்த உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட், ஒரு யாருன்னு தெரியல, இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சொல்கிறாங்கன்னா,
இதெல்லாம் வச்சு நம்ம பராமரிக்க முடியாது. பால் பிழைக்கும்னா பால் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுருங்க அப்படின்ட்டு. கில் தேம், வி கேனாட் ஸ்பெண்ட் மணி மோர் அண்ட் மோர் அண்ட் மோர், பிகாஸ் டெத் ரேட் இன்க்ரீஸ் லைக் எனி திங் மவுண்டன். ஒரு மலையை போல் சாவு விழுந்துக்கிட்டே இருக்குது, கூட்டம் மாஸ் பரியல் நடக்குது, இதெல்லாம் சம்பவிக்குது பாருங்கள். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், ஈஜிப்டில் காபூல் என்கிற இடத்துல ஆப்கான் தேசத்தில் ஆப்கானிஸ்தானில் காபூல் என்கிற இடத்துல ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையும் அந்த குழந்தையை பெற்ற ஒரு தாயையும் ஒரு அங்கிருந்த பல நர்சஸ்களையும் ஒரு தீவிரவாத கும்பல் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சுட்டு இரத்த வெள்ளத்தில் அதை மாற்றியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதே வாரத்தில் இன்னொரு மனித வெடிகுண்டு, அநேகர் மறித்து ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் நுழைந்த ஒரு மனித வெடிகுண்டு, அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அநேகர் செத்து போனார். பாருங்கள் எவ்வளோ கடைசி காலம். எதுக்கு பயப்படுவீங்க? இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு காரியத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்போ சபை திறப்பாங்கங்கிற விசுவாசிகளுடைய ஒரு பயம், ஒரு கேள்வி. ஐயா எங்கள்கிட்ட கேட்கும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஒருத்தர் இல்லாமல் அவங்க கேட்குறது, ஐயா சபை எப்போ தொடங்க போகிறோம், கம்யூனியன் எப்போ கொடுக்க போகிறீங்க, சபை எப்படி நம்ம ஆராதிக்க போகிறோம், எப்போ ஆராதிக்க போகிறோம். அதுதான் ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ தேசத்தில் எப்போ கோவிட் நம்மை விட்டு கடந்து போகும். ரெண்டாவது, நீங்கள் ஆப்கான் தேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை. நீ ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா காண்டினென்டல் ஆப்பிரிக்கன் தேசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெருவெல்லம், காட்டு வெள்ளம், மழை இடைவிடாமல் இடியும் மின்னலும், ஒரு பயங்கர பெருவெல்லம் அந்த தேசத்தை சூழ்ந்து ஜனங்கள் அடிச்சுக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 800,000-க்கு மேலான ஜனங்கள் அங்கிருந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இப்படி பல தேசங்களில், அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், டைகூன் புயல் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இரு பக்க அருகில் இருக்கிற ஒரு தீவை பிடித்து உலுக்கி கொண்டு இருக்கிறது. இப்படி புயல் காற்று, பெருவெள்ளம், பூமி அதிர்ச்சி, கொலை, கொள்ளை, தீவிரவாதங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி உலகம் முழுவதும் இந்த நாட்களில் தொடர்ந்து மரணங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கிறது. கண்டினியூவல் டெத். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாலே வைசாக்கில் விஷவாயு அப்படியே ஜனங்க செத்து செத்து விழுந்தாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட், தண்டவாளத்தில் மைக்ரண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படியே நடந்து போய் கால் வலிச்சு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லாமல் அப்படியே அசந்து மயங்கி படுத்திருக்கும் போது அந்த தண்டவாளத்தில் வந்த கூட்ஸ் ட்ரெயின் மோதி 15-16 பேர் செத்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கை போய் கால் போய் கிடக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் கடைசி காலம். அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் என்ன வருது, மனசில் என்ன தோணுதுன்னா, இருக்கிற இந்த நாட்கள் நாம் உண்மையும் உத்தமமுமாக இருந்து கர்த்தர் வரப்போகிறார் அப்படி வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வருகையில் இந்த 217 குடும்பம் அப்படியே ஒருத்தரையும் நான் இழந்து விடாதபடி, அத்தனை பேரையும் அவருடைய அப்பாவுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்திற்கு நான் கொண்டு போக தேவன் எனக்கு பலன் கொடுக்கணும். என்னோடு உதவி இது செய்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், 11 மெம்பர்ஸ் டீம், 24 எல்டர்ஸ், இப்படி மீடியா டீம், ஒவ்வொன்றையும் கர்த்தர் பிரித்து எடுத்து ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் உயர்த்தி பெருக பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடைசி காலத்தில் நம்மளுடைய செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்போம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவர் வருகைக்காக காத்து ஆயத்தமாகி காத்துக்கிட்டு காத்து கொண்டே இருப்போம். இயேசு வரப்போகிறார், அவர் நம்மை அழைத்து கொண்டு போவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த நல்ல சிந்தனையோடு, அந்த நல்ல எண்ணத்தோடு அவரோ அவருக்குள் நாம் விதைத்திருக்கிற எல்லாம் முளைக்க போகிறது. அந்த பல ஒரு பெரிய அறுவடை நமக்கு காத்திருக்கிறது. எஸ், கிரேட் ஹார்வெஸ்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் ஆஃப்டர் திஸ் லாக்டவுன். த மெனி பீப்புள் வி ஆர் கோயிங் டு பிரிங் டு த லார்ட், த மெனி பீப்புள் வி வாண்ட் டு பிரிங் டு த லார்ட், லெட் தம் அக்செப்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட்
as a personal savior in their life. Praise the Lord. Deliverer and redeemer in their life. அப்போ இன்றைக்கு நாம் பல சூழ்நிலைகளிலே நாம் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையானது பல நிலைகள் நிலைப்பாடுகளில் நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கை இதுதான். அப்போது இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் திரும்பி சொல்ல ஆசைப்படுகிறேன். See what he did for David. He answered prayer, provided his need, delivered him from trouble, and protected him from dangers. David didn't boast about his own cleverness or skill. He boasted about the Lord. அப்ப தாவீது வந்து சத்துருக்களுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி என்னுடைய ஸ்கில், என்னுடைய உடல் வலிமை, என்கிட்ட இருக்கிற ஆயுததாரிகள், என்னிடத்தில் இருக்கிற பட்டயம், என்னிடத்தில் கேடகம், என்னிடத்தில் இருக்கிற குதிரைகள், அதான் பாருங்க. யுத்தத்திற்கு குதிரைகள் ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ரட்சிப்பதற்கு குதிரைகள் விருதம். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படை உடையவங்களாக இருந்தாலும் விடுவிக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அப்போ தாவீது தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல், தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், தன் ஆற்றலை குறித்து மேன்மை பாராட்டாமல், தன் அறிவை குறித்து மேன்மை பாராட்டாமல், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ தாவீது வாழ்க்கையில் இனி அதை தான் சொல்கிறாரு, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ வென்றால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்றைக்கு நாம் இதைத்தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயல்படுத்தணும் வாழ்க்கையில். அப்போ நம்ம மேன்மை பாராட்டுவது என்பது, மேன்மைப்படுத்துவது என்பது கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து நாம் மேன்மைப்படுத்தாதபடிக்கு கர்த்தரை குறித்து மேன்மைப்படுத்துவோமானால் தாவீதை விடுவித்தது போல கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார். அதாவது ப்ரொவைட் ஹிஸ் நீட்ஸ் ஒன்று, இரண்டாவது நாம் பார்க்கிறோம் ஹி ஆன்சர்டு ப்ரேயர், இரண்டாவது ப்ரொவைடட் ஹிஸ் நீட்ஸ், மூன்றாவது டெலிவர்ட் ஃப்ரம் ட்ரபிள்ஸ் அண்ட் protected him from dangers. But David doesn't boast of himself or cleverness or skill, but he boasted about the Lord, who he is and what he does. அந்த தேவன் யார், அவர் எனக்கு என்ன செய்தார், இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில நீங்கள் திரும்ப திரும்ப திருப்பி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் யார், அந்த தேவன் யார். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கன்றும் ஆதாரமே. Praise the Lord. அப்ப அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். அது அப்போ சதா காலங்களிலும் அப்படின்னா எந்த காலத்திலும் அவர் என்னுடைய தேவன். நான் நெருக்கத்தில் இருந்தாலும் அவர் என் தேவன் தான், என்னை ஆசீர்வதித்தாலும் அவர் தேவன் தான், ஆசீர்வதிக்காமல் போனாலும் அவர் என் தேவன் தான். அப்போ யோசித்து பாருங்க, ஹூ ஹீஸ், வாட் ஹீ டஸ், அந்த தேவன் யாரு, நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க, அந்த தேவன் யார், உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் என்ன இல்லையா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா,
அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்ன நன்மைகள் நமக்கு செய்தார் அவர், யாருங்க அந்த தேவன், யார் அவர், என்ன செய்தார் எனக்கு, அவர் என்ன செய்தார் உங்களுக்கு, அந்த தேவன் உங்களுக்கு யார், அந்த தேவன் உங்களுக்கு செய்தது என்ன, அந்த தேவன் யார் எனக்கு, அவர் எனக்கு செய்தது என்ன, நான் சொல்லவே முடியாதுங்க. ஒரு நாளெல்லாம் எழுதுனா கூட பத்தாது. அல்லது என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த அந்த நாட்களெல்லாம் அவர் செய்த நன்மைகளை எழுதுனா அது இன்னொரு 50 வருஷம் பிடிக்கும். ஏராளமான நன்மைகள் இந்த கர்த்தர் 1 வருஷம் கடந்த ஆண்டு இந்த வருஷம் என்ன செஞ்சார்னே நம்மளால சொல்ல முடியாது. ஒரு வருஷம் அல்லது 1 மாதம், இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன், உணவு பற்றாக்குறை, எக்கானமி ஃபால், பொருளாதார வீழ்ச்சி, பெட்ரோல் விலை ஏற்றம், கரண்ட்டு பில்ல கண்ணாப்பின்னு போட்டிருக்கான். இப்போ ஏன்னா என்னுடைய வீட்டுடைய கரண்ட் பில் 10,000 ரூபாய், அதாவது கண்ணை மூடி அடிச்சிருக்கான். போய் கேட்கணும், பில் கட்டில் கேட்கணும், போயிட்டு ஏன் இவ்வளோ போட்டிருக்கேன்னு கேட்கணும். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு, அதாவது பொருளாதாரம் ஒரு பக்கம் நசுக்குதுன்னா உலக சூழ்நிலைகள் நம்ம இன்னொரு பக்கம் நசுக்குது பாருங்கள். அங்கங்கே அங்கங்கே மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டு லிக்கர் ஷாப்ஸ் ஓப்பன்ட்டு அப்படியே ஜனங்கள் குடிமகனாக திரியிறாங்க, எல்லாம் குடிச்சிட்டு திரியிறாங்க. அந்த அனுபவத்தையெல்லாம் சொல்லியே முடியாது பாருங்கள், அப்படி திரியிறானுங்க ரோட்டில் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கம்னா இதெல்லாம் ஒரு நெருக்கம் தான் வாழ்க்கையில். இன்னும் லாக்டவுன் முடிகிற வரைக்கும் அதை முடிய வச்சுருந்தா கூட அநேகர் திருந்துவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும் பாருங்கள் இல்லையா. அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில், அப்பா ஏன் எங்களை இப்படியே காத்து வருகிறீரே, கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து வருகிறீரே, ஆண்டவரே உள்ளங்கையில் வச்சு எங்களை மறைச்சி தாங்குகிறீரே, எங்களை கோடான கோடி நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றின்னு இருக்கிற நாட்கள் உயிர் உள்ள வரைக்கும் நம்ம சொன்னால் பார்த்தாது. அவ்வளோ நன்மைகள் ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் செஞ்சிருக்கார். அந்த நன்மைக்காக நம்ம இடைவிடாமல் நன்றி சொல்லணும். இப்போ அதை தான் தாவீதை வந்து சொல்கிறார். டேவிட் சா காட்ஸ் பீப்புள் ஆஸ் நத்திங் இன் தெம்செல்ஃப் ஃபார் தேவர் ஒன்லி த ஹம்பிள் அண்ட் த புவர். அப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்களும் எளிமையுமா ஜனங்க இருக்கிறாங்க, இந்த புவர் அண்ட் ஹம்பிள். அப்போ இதுதான் தாவீது பார்க்கிறார். ஐ சீ த பீப்புள் தே ஆர் ஹம்பிள் அண்ட் ஆல்ஸ் புவர் அண்ட் ஹம்பிள் பட் காட் ஹியர் பட் தே ஹேட் எவ்ரி திங் பிகாஸ் தே பிலாங்ஸ் டு த லார்ட். அவங்க எளிமையும் தாழ்மையுமா இருக்காங்க, ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன் இல்லை? அவங்க தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். Why? Because they belongs to God. God provide everything to the poor and humble. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவன் கைவிடாதவர், மறக்காமல் இருக்கிற தேவன், அவங்கள தான் கூப்பிட்டு ஆதரிக்கிற தேவன். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போது தே ஃபியர்ட் த லார்ட் வேர் செட் அபார்ட் ஆஸ் இஸ் ரைச்சஸ்னஸ் ரைச்சஸ் ஒன். இப்போ நீதிமானை அவர் கலங்க விடுவதில்லை, நீதிமான்களை நீதிமான் தள்ளாட அவர் விடவே மாட்டார். அவங்களை எப்பொழுதும் தன்னுடைய புயத்தில் வச்சு அவர் காத்து கொள்வார். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் நான் பார்க்குறோம். உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன், வாசிக்க சொல்கிறேன். 2 நாளாகமும் 2 கிரானிக்கல்ஸ்
சாப்டர் 20:15-22. ரெண்டு நாளாகவும் 20:15 தொடங்கி 22 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 20:15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே. ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீக் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்தரங்களில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்கிறேன். அப்புறம் யோசித்து பாருங்க, அப்புறம் என்ன செய்யணும், எப்படி போகணும். அப்புறம் அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது நீங்கள் தரித்து நில்லுங்கள். நீங்கள் தரிச்சுன்னா ஆயுதம் தரித்து. இப்போ வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தரித்துங்கிறது வந்து ஆயுதம். அதாவது நீ யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தத்திற்கான ஆயுதங்களை தரித்து மட்டும் நில்லுங்க. கர்த்தர் என்ன செய்ய, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு பயப்படவோ கலங்கவோ வேண்டாம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டியதுனா தரிச்சு நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயத்தமாகி, யூ ப்ரிப்பேர் டு மீட் யுவர் காட். What he is going to do for the enemies. அதைத்தான் நம்ம இங்கே 2 Chronicles 20 பார்க்குறோம். அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் இதே சூழல் தான் வந்துச்சு. வேணா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கூட உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். Psalms 42:5 பாருங்கள், Sangeetham 42:5 பாருங்கள். Sangeetham 42:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இதான் Sangeetham 42:5 பார்க்கிறோம். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தயங்குகிறாய், உன் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு. அவருடைய இரட்சிப்பினாலே அவரை இன்னும் அதிகமாய் நான் துதித்து அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், அவருக்கு சோத்திரங்களை நான் ஏறெடுப்பேன். இதுதான் 42:5 பார்க்கிறோம். அப்போ ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் பயப்படுகிறாய், எல்லாம் கர்த்தருடையதல்லவா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்.
எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தன்னுடைய தமக்கு பிரியமானவர்களுக்கு சாதகமாய் மாற்றப் போகிறார். Everything is going to be turned and favor for his people. அவருடைய ஜனத்திற்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், அவருக்கு சுதந்திரமாய் நிற்கிற அந்த ஜனத்தை அவர் மீட்டு கொண்ட ஒரு பெரிய கூட்டத்திற்காய் ஒரு ஆசுவாத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். அவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் துதியை தொடர்ந்து நீங்கள் சொல்லி வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் மீட்பையும் கர்த்தர் கட்டளிடுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. God bless you. God bless you. Thank you, Pastor. இந்த நாளின் செய்தியிலே தேவ ஊழியரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தேவன் யார், அவரை துதிக்கிற ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் அருளுகிறார் என்று சொல்லி கூட இந்த நாளிலே நாம் கேட்டோம். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பல்லவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் அற்புதர் என்றனரே, அவர் அற்புதர் என்றனரே, வின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அற்புதர் என்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார் அவர் அற்புதமானவரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார் அவர் அற்புதமானவரே. அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே அவர் அதிசயமானவரே. அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே அவர் அதிசயமானவரே. அவர் அற்புத வைத்தியரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே அவர் அற்புத வைத்தியரே. அவர் அற்புத வைத்தியரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே அவர் அற்புத வைத்தியரே. ஹலிலூயா. திருச்சபையினுடைய முக்கிய அறிவிப்புகளை கூட நாம் கவனமாய் கேட்கலாம். நேற்று அதிகாலை 6 மணி தொடங்கி இந்த நாளினுடைய அதிகாலை 6 மணி வரைக்குமாக இந்த 24 மணி நேர த செயின் ப்ரேயரில் திருச்சபையினுடைய த ப்ரேயர் வாரியர்ஸ் அநேகர் கலந்து கொண்டீர்கள். இந்த 24 மணி நேரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஜபக்குறிப்புகளின் அடிப்படையிலே நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஜபித்தீர்கள். கர்த்தர் நம் அனைவருடைய ஜபத்தையும் கேட்டிருக்கிறார். ஹலிலூயா. வல்லமையானவர் மகிமையான காரியங்களை இனி வருகிற நாட்களிலே செய்ய போகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹலிலூயா. ஆகவே இந்த நேரத்திலே கூட ஜெபித்த ஒவ்வொரு ஜப வீரர்களுக்கும் நம்முடைய தலைமை ஊழியரின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நாளைய தினத்திலே, அதாவது த வெட்னஸ்டே, இரவு 8:30 மணிக்கு த 6th எபிசோட் ஆஃப் மிரர் ஆஃப் லைஃப்,
அநேகர் அதை பார்த்து அநேகர் அதை ஃபோன் பண்ணி தெரிவிக்கிறார்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திருச்சபை குடும்பங்களாகிய நீங்களும் அதை காண தவறாதிருங்கள். மூன்றாவதாக, த 22nd May ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் மதியம் 12 மணி தொடங்கி 2:30 மணி வரைக்குமாக காணொளியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூட அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளுடைய அனைத்து லிங்க்களையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து கூட நீங்கள் இதை லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஃபார் எனி குவரிஸ், இப்பொழுதும் நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். அதற்கான பதிலை உடனே உங்களுக்கு மீடியா டீம்லிருந்து அனுப்பி கொடுப்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையினுடைய இறுதி ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். நாம் ஜெபிப்போம். துதிகள் மத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த செவ்வாய்க்கிழமை உபவாச நாளிலே கூட சங்கீதம் 34:1 அடிப்படையிலே 2 அடிப்படையிலே எங்கள் ஊழியக்காரரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் யார், கர்த்தர் தன்னை தேடுகிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் செய்கிறதான மகத்துவமான காரியங்கள் என்ன என்று சொல்லி கூட சங்கீதக்காரராகிய தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை இந்த நாளிலே கூட திட்டமும் தெளிவுமாக சபை ஜனங்களாகிய எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே, நீ துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடியாலே தொடர்ந்து இந்த நாளினுடைய துதிகளை கர்த்தர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்திலே கூட தொடர்ந்து 24 மணி நேரம் அளவும் ஆண்டவரே செயின் பிரேயர்ல ஜெபித்ததான ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பிரேயர் வாரியர்ஸ்களுக்காக மீண்டும் ஒரு விசையாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையானது முற்றுமுடிய போதுமானதாக இருக்கட்டும். எங்கள் தலைமை ஊழியருக்காக செபிக்கிறோம், அவருடைய ஊழியங்களுக்காக செபிக்கிறோம், அவருடைய குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் முற்றுமுடிய போதுமானவராக இருந்து எல்லா நிலைகளிலும் அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கே எல்லா துதி கணம் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரின். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்முடைய நேச கர்த்தராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஒத்தாசை வழிநடத்துதல் உங்கள் அனைவரோடு கூட, நம் அனைவரோடு கூட, நம் திருச்சபைகளில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, விசேஷத்தமாய் நம்முடைய தலைமை ஊழியரோடும் உடைய குடும்பத்தாரோடும் உடைய ஊழியங்களோடும்
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இருந்து காப்பதாக. சபையார் ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் அன்போடு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ப்ரைஸ் தி லார்ட். Yeah.